ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் கலை மற்றும் தகவல் இணையம். நம்ம தமிழ் ஆர்ட் அண்ட் இன்ஃபோ சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வெண்பொங்கல் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த பொங்கலையும் இப்போ நான் போட போகிற இந்த சாம்பார் ரெசிபியையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது என்ன மேஜிக்னு எனக்கு தெரியாது. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மேஜிக் என்னென்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 5 பேர் சாப்பிட்றதுக்கான அளவில் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 1 கேரட், 4 பச்சை மிளகாய், 1 உருளைக்கிழங்கு, 1 சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க, துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், பருப்பு, காய்கறி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் 1-5 விசில் வர வரையும் நல்லா வேக வச்சுக்கலாம். நான் காய்கறியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது 5 விசில் வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் எடுத்து வச்சுருக்கதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்திருக்கு, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். 5 விசில் விட்டனால அளவாக வெந்திருக்கு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் அதில் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு சீரக பொடி தனியாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகு தனியாக, சீரகம் தனியாக இருந்தால் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக எல்லாம் கொதித்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பொன்மகள் வந்தால் அப்படின்ற படத்தை நான் ப்ரைம் வீடியோவில் பார்த்தேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மூவி, ஆனால் இதில் சொல்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயம். குழந்தைங்க அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இது அப்போ மட்டும் இல்லை, இன்றைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். நம்ம குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் சொல்லி கொடுத்தா பார்த்தாது, அவங்கள அவங்களே நல்லா பாதுகாக்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப தைரியமாக வளர்க்கணும். நம்மக்கிட்ட அவங்க ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி, அவங்க வெளிப்படையாக இருக்கிற மாதிரி நம்ம அவங்கள பழக்கணும். எப்போவுமே நம்ம அவங்க கூட பாதுகாப்பு இருக்கணும். யாரையும் நம்பி விடக்கூடாது. அது வயசானவங்க தானே அப்படின்னு விடக்கூடாது. நம்மளோட ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. எல்லா யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப முடியாது. அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா அது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். குழந்தைங்களை தனியாக எந்த காரணத்து கொண்டும் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டாலும் அவங்களே அவங்கள காப்பாற்றிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் எதையும் அனுபவித்து கற்றுக்கக்கூடாது. நம்மளோட அனுபவத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை கற்றுக்க வைக்கணும், புரிஞ்சுக்க வைக்கணும். ஸோ ப்ளீஸ் குழந்தைங்கள கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க. யாரையும் நம்பி விட்டுறாதீங்க ப்ளீஸ். நாம் குழந்தைங்கள ரொம்ப கைண்டாக, அமைதியாக, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி அப்படிலாம் வளர்க்கணும்லாம் அவசியமே கிடையாது. ரொம்ப தைரியமாக யாராவது அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தால் அவங்கள அடித்து துரத்துகிற அளவுக்கு ரொம்ப தைரியமாக வளர்க்குறது தான் ரொம்ப முக்கியம். கேர்ள் பேபி மட்டும் இல்லை, பாய்ஸையும் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி நம்ம வளர்க்கணும். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எது நல்லது கெட்டது, எது செய்யணும் செய்யக்கூடாது, முக்கியமாக கேர்ள்ஸ்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றதை சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.
ஸோ ப்ளீஸ் உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க எந்த விஷயத்தையும் மறைக்காமல் அவங்க கூட சொல்கிற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள். நம்மளால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல பாதை கொண்டு போக முடியும். தேங்க்யூ.